நாகை துறைமுக வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்தின் உள்ளே செயல்பட்டு வரும் இந்திய கடற்படை அலுவலகத்தில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் ராஜேஷ் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் நேவல் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அவர் 30 குண்டுகள் அடங்கிய துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாகை நகர போலீசார் விசாரணைக்கு பிறகு சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பணிச்சுமையின் காரணமாக உயிரிழந்தாரா அல்லது குடும்ப பிரச்சினை காரணமாக உயிரிழந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.